அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு என்எம் ரெசிபீஸ் அறுசுவை உணவு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பரோட்டா சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் பரோட்டா வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தவா எடுத்துக்கோங்க. தவாவில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது பீட் பண்ணி வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு மேலே ஒரு பரோட்டா பீஸை திரி வச்சுருங்க. வச்சுட்டு திருப்பி போடுங்க. திருப்பியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாம். இப்போ இதுக்கு மேலே 2 டீஸ்பூன் ரெடி பண்ணி வச்ச சாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக லெட் ஜூஸ் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட லெட் ஜூஸ் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்லைஸ் பண்ணி வச்ச டொமேட்டோவும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே ஃப்ரை பண்ணி வச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இதுமாரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போது பரோட்டா சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் இந்த சாண்ட்விச் வாங்க கடைக்கு போகணும்னு அவசியம் இல்லை, வீட்லேயே சுலபமாக செஞ்சிடலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.